சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தான். ஏற்கனவே இந்த தேர்தலை தமிழக ஊடகத்திலிருந்து தேசிய ஊடகம் வரையும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கு. இந்நேரத்தில் நம்ம நடிகர் விஷால் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொன்னதும் கூட கொஞ்சம் பரபரப்பு பற்றிக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். மீடியாக்களோட வேலையும் ரொம்பவே ஜாஸ்தியாச்சு. ஏற்கனவே நடிகர் விஷால் நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளராகவும் அதே டைமில் தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராகவும் இருக்கார். ஆர்கே நகரில் விஷால் போட்டியிடுறதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு டீம் பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணாங்க சேரன் தலைமையில். இந்நிலையில் விஷாலோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அடுத்த சில மணித்துளிகளுக்கு அப்புறமா அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஏற்றுக்கிட்டாங்கப்பா, பிரச்சனை முடிஞ்சது நினைக்கிறப்ப இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் தேர்தல் அதிகாரிகள் அவருடைய வேட்புமனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம விஷால் பதில் சொல்றப்ப இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னும், மக்களுக்கு நல்லது செய்ய முடிவெடுத்து இந்த விஷயத்துக்கு நான் உள்ள வந்ததுக்கு இதுதான் தண்டனையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தோட பேசியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா விஷாலோட மூவ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆர்கே நகர் தேர்தலில் சுயேட்சையா நிற்கிற ஒரு வேட்பாளருக்கு தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்து அவரை வெற்றி பெற செய்வேன் அப்படின்னும், மக்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக அவர் மூலமாகவே செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் விஷால். மக்கள் பணி செய்யணும்னு முடிவாயிடுச்சுன்னா எலெக்ஷன்னு ஜெயிச்சு தான் செய்யணும் இல்லையே, தானாகவே செய்யலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்ட்ஸ் டிவி சேனல்ஸோட வீடியோஸை உடனே பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.